தேசம் இரவு செய்திகள். பேரா மாநில மந்திரி பசாரின் ஆலோசகரை கட்சியின் தேசிய தலைவர் தான்ஸ்ரீ சா விக்னேஸ்வரன் முடிவு செய்வார். பேரா மாநில மந்திரி பசாரின் சிறப்பு ஆலோசகர் பதவி யாருக்கு எனும் கேள்விக்கு குழப்பங்களும் ஆருடங்களும் வேண்டாம் என டைப்பிங் மாயிக்கா தொகுதி துணைத் தலைவர் எம் வீரனும் மாநில இளைஞர் பகுதி தலைவர் ஜெயகணேசும் கேட்டுக் கொண்டனர். அப்பதவிக்கு நியமிக்கப்படுபவர் கட்சியை வலுப்படுத்தும் அதே வேளையில் பேரா மாநில இந்திய சமூகத்தின் தேவைகளையும் அவர்களின் அடிப்படை கோரிக்கைகளையும் நிறைவு செய்யும் திறன்மிக்க தலைமைத்துவ பண்புமிக்க ஒருவராகவும் திகழ்வார் என்று அவர்கள் இருவரும் குறிப்பிட்டனர். அதே வேளையில் தேசிய தலைவர் யாரை அப்பதவிக்கு நியமித்தாலும் அவருக்கு முழு ஆதரவும் ஒத்துழைப்பும் வழங்கி சிறந்த நிலைக்கு இந்திய சமூகத்தின் மேம்பாட்டிற்கும் வளர்ச்சிக்கும் வழிவகுப்போம் என்று அவர்கள் தெரிவித்தனர். நடப்பில் இந்திய சமூகம் அரசியல் ரீதியில் மாயிக்காவை நம்பிக்கையோடு பின்தொடர தொடங்கிவிட்டனர். இது கட்சியின் தலைமைத்துவத்தின் சாத்தியமான செயல்பாடாகும். இந்நிலையில் நாங்கள் தேசிய தலைவரின் தலைமையோடு கைகோர்த்து மாநில மாயிக்காவின் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் மட்டுமின்றி இந்திய சமூகத்தின் நலனுக்காகவும் உறுதுணையாக இருப்போம் என்றும் வீரனும் ஜெயகணேஷும் தெரிவித்தனர். இப்பதவி மாயிக்காவிற்கு உரியது. எனவே இப்பதவிக்கு தகுதியான ஆற்றல் மிகுந்த ஒருவரை கட்சியின் தேசிய தலைவர் தான்ஸ்ரீ சா விக்னேஸ்வரன் பரிந்துரை செய்வார் என்று எம் வீரன் கூறினார். இந்திய சமூகத்தின் நம்பிக்கை மாயிக்கா தான் என்பதை தனது தனி சிறப்புமிக்க தலைமைத்துவத்தின் வாயிலாக உறுதி செய்து வரும் கட்சியின் தேசிய தலைவர் தான்ஸ்ரீ சா விக்னேஸ்வரன் அப்பொறுப்பிற்கு சிறந்த ஒருவரை நியமிப்பார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்று மாநில இளைஞர் பிரிவு தலைவர் ஜெயகணேஷ் தெரிவித்தார். மேலும் மந்திரி பசாரின் சிறப்பு ஆலோசகர் பதவிக்கு மந்திரி பசார் புதியவரை எதிர்பார்ப்பதாக மின்னியல் செய்தியில் வெளியான செய்திக்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் குறிப்பிட்ட அவர்கள் தாங்கள் தேசிய தலைவருக்கும் மாநில மாயிக்காவிற்கும் தொடர்ந்து ஆதரவாகவும் பக்கபலமாகவும் இருப்பதாக குறிப்பிட்டனர். எஸ்பிஎம் எஸ்டிபிஎம் தேர்வுகள் கொண்ட மாணவர்களுக்கு மட்டுமே ஜூன் 24 தேதி பள்ளிகள் திறக்கப்படும் கல்வி அமைச்சர் முகமது ரஜி மஜீதின் அறிவிப்பு. எஸ்பிஎம் எஸ்டிபிஎம் மற்றும் அதனை சார்ந்த மற்ற தேர்வுகள் கொண்ட மாணவர்களுக்கு மட்டுமே எதிர்வரும் ஜூன் 24 தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று கல்வி அமைச்சர் டாக்டர் முகமது ரஜி மஜீதின் அறிவித்துள்ளார். அரசாங்க பொது தேர்வான எஸ்பிஎம் எஸ்டிபிஎம் எஸ்விஎம் எஸ்டிஏஎம் மற்றும் அனைத்துலக தேர்வு சார்ந்த மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்படுவதாக செய்தியாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்தார். மலேசிய சுகாதார அமைச்சு, தேசிய பாதுகாப்பு மன்றம் ஆகியவற்றோடு கல்வி அமைச்சு ஆலோசனையை பெற்ற பிறகே பள்ளிகள் திறக்கப்படுவதற்கான தேதி அறிவிக்கப்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டார். மாணவர்கள் பள்ளிகளில் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். ஒரு வகுப்பில் 20 மாணவர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட வேண்டும். பள்ளி சிற்றுண்டிக்கு 10 பேராக சமூக இடைவெளியை பின்பற்றி செல்ல வேண்டும். மாணவர்கள் அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் அமைச்சர் முகமது ரஜி மஜீதின் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவிட் 19 நோய் தொற்று பரவல் இன்று கணிசமாக குறைந்தது. இன்று 2 புதிய சம்பவங்கள் மட்டுமே பதிவு. மலேசியாவில் இன்று ஜூன் 10 புதன்கிழமை 2 புதிய கோவிட் 19 சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இதன் வழி நாட்டில் கோவிட் 19 நோய் தொற்றில் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 8338 உயர்வு கண்டுள்ளது. புதிய சம்பவங்கள் பதிவு எண்ணிக்கை ஒற்றை இலக்கங்களில் தொடர்ச்சியாக இருப்பது இது 3வது நாளாகும். இன்று 39 நோயாளிகள் வீடு திரும்பியுள்ளனர். இதுவரை மலேசியாவில் கோவிட் 19 நோய் தொற்றிலிருந்து 7014 நோயாளிகள் மீண்டு வந்துள்ளதாக சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் டத்தோ டாக்டர் நூருஷாம் அப்துல்லா தெரிவித்தார். பேரா மாநில இந்தியர்களின் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண மூத்த ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ சரானி முகமது அவர்களுடன் பேரா மாயிக்கா சந்திப்பு. பேரா மாநில இந்தியர்களின் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண மூத்த ஆட்சிக்குழு உறுப்பினரும் பேரா மாநில தேசிய முன்னணி தலைவருமான டத்தோ சரானி முகமது அவர்களுடன் டத்தோ இளங்கோ தலைமையில் பேரா மாநில மாயிக்கா நடத்திய மரியாதை நிமித்த சந்திப்பில் இணக்கம் காணப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பின் போது பேரா மாநில இந்தியர்கள் எதிர்நோக்கும் பல்வேறு விவகாரங்கள் மற்றும் பிரச்சனைகள் குறித்து பேசப்பட்டிருந்தது. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண பேரா மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ சரானி முகமது உறுதியளித்துள்ளதாக பேரா மாநில மாயிக்கா தலைவர் டத்தோ வா இளங்கோ தெரிவித்தார். பேரா மாநில மாயிக்கா நிர்வாக குழுவினர் கலந்து கொண்டிருந்த டத்தோ சரானி அவர்களுடனான நேற்றைய மரியாதை நிமித்தமான இச்சந்திப்பின் போது பேரா மாநில இந்தியர்கள் தொடர்பான பல்வேறு விவகாரங்கள், அவர்கள் எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சனைகள் முன்வைக்கப்பட்டதாக
மாயிக்கா மத்திய செயலவை உறுப்பினருமானடத்தோவா இளங்கோ குறிப்பிட்டார். இந்த சந்திப்பில் பேரா மாநில இந்தியர்கள் சார்ந்த விவகாரங்கள் பேசப்பட்டன. இது தொடர்பில் டத்தோ சாரானிக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்தியர்கள் பிரச்சனைகள் குறித்து தெரிந்து கொண்ட ஆட்சிக்குழு உறுப்பினர் இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க டத்தோ சாரானி உறுதியளித்துள்ளதாக டத்தோவா இளங்கோ தெரிவித்தார். மலாயா பல்கலைக்கழகம் உலகளாவிய நிலையில் 59வது இடத்திற்கு முன்னேறியது. நாட்டின் முன்னணி பல்கலைக்கழகமான மலாயா பல்கலைக்கழகம் QS World University ரேங்கிங்கில் உலகளாவிய நிலையில் 59வது இடத்திற்கு முன்னேறியது. இதற்கு முன் 70வது இடத்தில் இருந்த மலாயா பல்கலைக்கழகம் தற்போது 59வது இடத்திற்கு முன்னேறியது. உலகளாவிய நிலையில் சிறந்த 100 பல்கலைக்கழகங்களில் மலாயா பல்கலைக்கழகம் தொடர்ந்து இருந்து வருகிறது. மேலும் மலேசிய புத்ரா பல்கலைக்கழகம் 132வது இடத்திற்கும், மலேசிய தேசிய பல்கலைக்கழகம் 141வது இடத்திற்கும், மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகம் 142வது இடத்திற்கும் மற்றும் மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் 187வது இடத்திற்கும் முன்னேறியுள்ளன. இந்நிலையில் தனியார் பல்கலைக்கழக வரிசையில் நாட்டிலுள்ள டெய்லர்ஸ் யூனிவர்சிட்டி 379வது இடத்திற்கு முன்னேறியது. அதனைத் தொடர்ந்து UCSI பல்கலைக்கழகம் 391வது இடத்திற்கும் மற்றும் UTP பெட்ரோனாஸ் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் 439வது இடத்திற்கு முன்னேறியது என்பது குறிப்பிடத்தக்கது. பிறந்த நாளில் மரணத்தை தழுவி நெஞ்சை உலுக்கிய திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜே அன்பழகன். கொரோனா நோய் தொற்று காரணமாக மரணமடைந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜே அன்பழகன் தமது பிறந்த நாளான இன்று June 10 மரணத்தை தழுவிக் கொண்டுள்ளது, நெஞ்சை உலுக்கியுள்ளது. கடந்த June 10 1958 பிறந்த அன்பழகன் தமது பிறந்த நாளான இன்று உயிரிழந்தது திமுக தலைவர்கள் தொடங்கி தொண்டர்கள் வரையில் மட்டுமல்லாமல் அதிமுக கட்சி உள்ளிட்ட அனைவரையும் கலங்க வைத்துள்ளது. அன்பழகன் இன்று இல்லை என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை. அவரது குடும்பத்திற்கு என்ன பதில் சொல்ல போகிறேன் என்று அன்பழகன் மரணம் தொடர்பில் கருத்துரைக்க திமுக தலைவர் MK Stalin தமது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா நோய் தொற்றினால் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் திடீர் மரணம் அடைந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும், அன்னாரின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமது இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார். கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக திமுக தென் சென்னை மாவட்ட செயலாளராக பதவி வகித்து வந்த ஜே அன்பழகன் 2001 தியாகராயர் நகரிலும் பின்னர் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதி சட்டமன்ற தொகுதியிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். கடந்த 8 நாட்களாக கொரோனா நோய் தொற்று காரணமாக ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் அவர் இன்று காலை 8 மணியளவில் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். இந்தியாவில் நாடு தழுவிய நிலையில் கொரோனா நோய் தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 7745 மேல் உயர்வு கண்டுள்ள நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் கொரோனா நோய் தொற்றுக்கு உயிரிழந்தது இதுவே முதல் முறையாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் சமூகம், சமுதாயம், வர்த்தகம், சுகாதாரம், மக்கள் பிரச்சினை உள்ளிட்ட செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் தொலைக்காட்சியை பின்தொடருங்கள்.